லைட் ஹவுஸை பற்றி சொல்லக்குள்ள வந்து நாங்கள் பெட்டிக்குள்ள ஒன்று, அதாவது ஸ்ரீலங்கா லார்ஜஸ்ட் லகூனை பற்றி நாங்கள் சொல்லி ஆகல. இலங்கையின் மட்டக்களப்பு நகரத்தில் 1913 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இப்போ எச்சமாக இருந்துட்டு இருக்கிற லைட் ஹவுஸ், அதாவது வெளிச்ச வீடை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நகர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற மட்டக்களப்பு கழிமுகத்துற கரையோர பிரதேசத்தில் இந்த லைட் ஹவுஸ் இருக்கு, அதாவது இந்த மட்டக்களப்பு வெளிச்ச வீடு இருக்கு. இந்த வெளிச்ச வீடை பற்றி பார்த்தோம்னா வந்து பிரிட்டிஷால் வந்து 1913 தான் இந்த வெளிச்ச வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வெளிச்ச வீடு எல்லா பொதுவான வெளிச்ச வீடு மாதிரி திசை காட்டியாக மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு கழிமுகத்தில் ஏற்படுற மணல் மேடுகளை தாண்டி இந்த என்ன படகுகள் வந்து மட்டக்களப்பு துறைமுகத்துக்குள்ளே வர ஏழுமா ஏழாதாண்டுற இன்ஃபர்மேஷனை காட்டுற ஒரு வெளிச்ச வீடாக தான் இந்த வெளிச்ச வீடு இருந்துட்டுருக்கு. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த வெளிச்ச வீடு வந்து 91 அடி, அதாவது 28 மீட்டர் உயரமான ஒரு வெளிச்ச வீடாக இந்த வெளிச்ச வீடு இருந்துட்டுருக்கு. மட்டக்களப்பு மாநகரத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் பார் ரோட்டில் தான் இந்த வெளிச்ச வீடு இருக்குது. இந்த வெளிச்ச வீடு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாலமீன் மடு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு, இந்த பாலமீன் மடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த வெளிச்ச வீட்டில் ஏறுனீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி 91 அடியும் நீங்கள் ஏறுனீங்கன்னா வந்து அங்கேருந்து உங்களுக்கு படுவான்கரை எழுவான்கரை ரெண்டு பிரதேசத்தை பார்க்க இயலும். அந்த பிரதேசத்துலேருந்து வந்து உங்களுக்கு சன்ரைஸ் சன்செட் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மிகவும் அழகாக பார்க்க இயலும். நாங்கள் கொக்குத்தீவுக்கு போக போகிறோம், அதாவது லைட் ஹவுஸில் வைக்கிற கொக்குத்தீவு தோணியில். லைட் ஹவுஸை பற்றி சொல்லக்குள்ள வந்து நாங்கள் பெட்டிக்குள்ள ஒன்று, அதாவது ஸ்ரீலங்கா லார்ஜஸ்ட் லகூனை பற்றி நாங்கள் சொல்லி ஆகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 27,000 ஏக்கர் அந்த நீர்ப்பரப்பு தான் இந்த மெடிக்கல் லகூன். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை வந்து கிட்டத்தட்ட அரவாசி இடத்த வந்து இந்த லகூன் தான் பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான லகூனில் தான் நாங்கள் இன்றைக்கி பிரயாணம் செஞ்சுருக்கோம். நான் இப்போ லகூனில் கொக்குத்தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் தோணியில். இப்போ கடைசா வந்து சேர்ந்திருக்கோம், ஃபுல்லாக வந்து உள்ளுக்கு பாம்பிரிக்காம் அடுத்து முதலிட இடங்கள் விரிக்கி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஆனால் ஒரு நல்ல இடம் போல இருக்கி, நீங்களே பார்த்தா விளங்கும். எங்களோட ராலோட வீடியோவில் பார்த்த மாதிரி வந்து இங்கேயும் அந்த மணல் திட்டுகளில் பட்டு டேமேஜான போட்டுகள் இருக்கு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கு லகூன்லேருந்து லைட் ஹவுஸ் வியூவை காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த பெட்டிக்குலர் லகூனுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்கிறேன்டா வந்து லார்ஜஸ்ட் லகூன். அதோட இந்த லைட் ஹவுஸ்லேயும் வந்து போட் சர்வீஸ்கள் இருக்கு, ஒவ்வொரு அமௌண்ட்டில் போட் சர்வீஸ் இருக்கு, நீங்கள் விரும்பிய இடத்துக்கு போகலாம். நாங்கள் இன்றைக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து தோணியில். மட்டக்களப்பில் இந்த பழமையான லைட் ஹவுஸ் மாதிரி அந்த வெளிச்ச வீடு மாதிரி நிறைய இடங்கள் இங்கே சுற்றி இருக்கு. எங்களுக்கு இந்த தோணியை ரைட் பண்ணுற அவரும் வந்து சில விஷயங்கள் சொன்னார். எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை விட சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எங்களோட சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவையானங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.